OnePlus Buds Z Best Edition. இதோட அப்கிரேடட் வெர்ஷனா தான் OnePlus வந்து ரீசன்ட் டைம்ல 10R கூட லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து OnePlus Bullets Wireless Z2 Edition. ஸோ இந்த ஹெட்செட் வந்து இவங்க வந்து 2000 செக்மெண்ட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து நார்மலாக வந்து நெக்பேண்டோட பாக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த சைஸில் தான் வந்து இருக்குது. பாக்ஸோட முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்பேண்டோட டிசைனும் பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இயர்ஃபோன் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இயர்ஃபோன் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுப்பாங்க. இது கூட வந்து ரெண்டு சப்போர்ட்டிங் இயர்பட்ஸ் வந்து ஒன்று ஸ்மாலும் ஒன்று வந்து லார்ஜ் கொடுப்பாங்க. ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்பேண்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. நார்மலாக வந்து இசட் பேஸ் எடிஷனில் இருக்கிற மாதிரியான குவாலிட்டியான நெக்பேண்ட் எடிஷன் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த நெக்பேண்டோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12.5 mm பேஸ் டிரைவர் தான் வந்து இந்த நெக்பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஆப்டெக்ஸோ இல்லை எல்டாக் சப்போர்ட்டோ வந்து இந்த இயர்ஃபோனில் வந்து இருக்காது. பட் வந்து இதில் ஏஏசி சப்போர்ட்டும் எஸ்பிசி சப்போர்ட்டும் வந்து இந்த நெக்பேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஸ் குவாலிட்டி வந்து 2000 ரேஞ்சில் வந்து எந்த அளவுக்கு பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த நெக்பேண்டில் வந்து பேஸ் வந்து இருக்குது. இதுக்கான கால் குவாலிட்டி வந்து நான் பேசின வரைக்குமே வந்து லிட்டில் பிட் குட்டாக தான் வந்து இருக்குது. நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால நம்மளால வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து ரிசீவ் ஆகுது. நான் வந்து அந்த கால் குவாலிட்டிக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்க. ஹலோ, உன்னோட ஹெட்செட்ல தான் வந்து இப்போ பேசிட்டு இருக்கேன். எப்படி கேக்குது? நல்லா தான் கேக்குது. நல்லா தான் கேக்குதா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து நீங்க எனக்கு தெரிவிங்க. இந்த நெக்பேண்ட்ல ஐபி ரேட்டிங் வந்து IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால நம்மளால இந்த நெக்பேண்ட் போட்டுட்டே வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். நம்மளால வந்து ஜிம்மா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து நீங்க ரன்னிங் போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நெக்பேண்ட் போட்டுட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே வந்து இந்த நெக்பேண்டுக்கு வந்து ஆகாது. ஸோ இந்த நெக்பேண்டோட சைட்ல பாத்தீங்கன்னா சரி, இதுல வந்து மூணு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இந்த நெக்பேண்ட புதுசா நீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா நடுவில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்பேண்ட் வந்து விசிபிளா இருக்கும் ப்ளூடூத்தோட கனெக்ஷன்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். அண்ட் தென் வந்து ஸ்மார்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க OnePlus ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் கனெக்டிவிட்டின்னு இந்த நெக்பேண்டில் அப்கிரேடட் வெர்ஷனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெக்பேண்டை வந்து நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 20 hours பேக்கப் வந்து தரும். வந்து ஓவராலாக 30 hours பிளேபேக் டைம் வந்து இந்த இயர்ஃபோனில் தராங்க. 24-26 hours ஃபுல் பேட்டரி பேக்கப் வந்து நம்ம தரும். ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா வச்சு நீங்கள் ஒரு 4-5 days வந்து நீங்கள் சார்ஜ் போடாமல் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ லேட்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடக்குள்ளே ஓரளவுக்கு சின்ன சின்ன லேட்டன்சி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வித் நெக்பேண்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வரும் தான், லேட்டன்சிக்கான இஷ்யூஸ். ஸோ அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ மற்றபடி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டியில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சில் எவ்வளவோ நெக்பேண்ட் வந்திருந்தாலும் OnePlus கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லா நெக்பேண்டுமே வந்து 2000 ரேஞ்சில் தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து இந்த நெக்பேண்டும் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கப்புக்காகவே வந்து OnePlus பிராண்ட் கிட்ட வந்து இந்த நெக்பேண்ட் வாங்கிக்கலாம். இது வந்து பேஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வேணால் வாங்கி இந்த நெக்பேண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சவுலதே இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.